யூசேஜ் பார்த்து பெஸ்டா இருக்குமேன்னு வந்திருக்கு. இப்போ அத கழுவி பார்த்தா எடுத்துக்கிறோம். ஆமா கழுவி பார்த்தா எடுத்துக்கலாம். கழுவி காட்டிரலாம். கழுவி பாத்தீங்களே திருப்தியா இருக்கு. திருப்தியா இருக்கு. ஃபோர்ஸ் நல்லா கழுவுதுங்க சார். நல்ல பிரச்சனை இல்ல. நல்லா இருக்கு ஃபோர்ஸ். உங்களுக்கு இது பிரஷர் சட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குங்களா சார்? அதுவா இருக்கு. இது கார், டூ வீலர், போர்ட்டிகோ, பாத்ரூம், டேங்க், மாட்டு பண்ணனச்சு, மாடு கழுவுறதுக்கு, கட்டாந்தர கழுவுறதுக்கு, நீங்க அந்த பிரஷர் நாசில் பாதல கட்டாந்தர கழுவுறதுலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மயிலாடுதுறையில இருந்து. மயிலாடுதுறை. சரிங்க சார். இது ஒன்னு வாங்கி பர்சேஸ் பண்ணிட்டு போலாம். டூ ரேம்ல தான் சார் வந்தேன். நீங்க கார் கழுவுறதுக்கு ஒரு பக்கெட் தண்ணி இருந்தா போதும். முதல்ல காத்து தான் போய் வண்டி மேல அடிக்கு. அப்புறம் தான் தண்ணி போடும். வெளியூர் போறீங்கன்னா கூட டிக்கில வச்சு எடுத்துட்டு போகலாம். கொஞ்சம் டெமோ காட்டுங்க எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துடலாம். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஷாப் சேனலில் ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்பெஷலான ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஈரோட்டில் இருக்கிற ஸ்வாட் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றதுக்காக வரல, ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக வந்து சேலம் வந்திருந்தோம். ரீசெண்டாக 15-20 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாட் என்டர்பிரைசஸ் அப்படின்றவங்களோட வீடியோஸ் வந்து யூடியூப் சேனலில் நிறைய சேனலில் வந்து இந்த வீடியோ பார்த்துருந்தேன். வாட்டர் ஹீட்டர், பவர் டூல்ஸ், கார் வாஷர், இது எல்லாமே வந்து இவங்க கிட்ட ரொம்ப யூனிக்காக இருக்குது, ரொம்ப பெஸ்ட்டான பிரைஸ்ல இவங்க கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி நிறைய சேனல்ஸ்ல வந்து வீடியோ பார்த்தேன். சரி நம்ம சேலம் வரைக்கும் வந்துட்டோமே, சரி நேரா போய் பார்த்துட்டு வந்துருவோம். சோ நம்ம காருக்குமே அப்படியே வந்துட்டு ஒரு கார் வாஷர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்திருக்கேன். சோ இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள் தான். ஷாப் உள்ளே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கு. கார்ட்ட போய் இப்பதான் கொஞ்சம் முன்னாடி பேசினேன். சோ பேசினப்ப சார் இந்த மாதிரி நான் சேலம் வந்திருந்தேன், அவர் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். சோ உங்க ஷாப்ல வந்துட்டு வீடியோஸ் வந்து நிறைய யூடியூப்ல நான் பாத்திருக்கேன். சோ நானும் வந்துட்டு என்னோட காருக்கு கார் வாஷர் வாங்குறதுக்காக வந்திருக்கேன் சார். நானும் அதை வீடியோவும் எடுத்து நான் சேனல்லையும் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. போய் உள்ள போய் பார்ப்போம், இல்லாம வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்றதையும் போய் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஷாப்போட அட்ரஸ், ஃபோன் நம்பர், கூகுள் மேப் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க இப்ப உள்ள போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கேசிஎம் சரவணன், திருச்செங்கோட்டிலேருந்து வரேங்க. யூடியூப்பில் பார்த்தேன், நம்ம பயனுள்ள தகவலாக இருந்தது. எனக்கு ரெண்டு காரு, வீடு, போர்ட்டிகோ இதெல்லாம் கழுவ வேண்டியதாக இருந்ததுனால சரி அதை பார்த்தேன். டெமோவும் காட்டினார், எக்ஸலண்ட்டாக இருந்தது. அருமையான விளக்கம், அருமையான மிஷின், நல்லா இருந்தது. அதை பார்த்துட்டு டெமோலாம் பார்த்துட்டு தான் வாங்கிட்டு கார் சர்வீஸ் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7900 ஒரு மிஷின், அப்புறம் அதுக்குண்டான அந்த இதுவும் ஒன்று வாங்கி ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா நம்மளே ஆப்ரேட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கையெல்லாம் வச்சோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல், நல்லா பிரமாதமாக இருக்குது. தடையெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நம்மளே கழுவும் போது வீட்டில் வந்து எப்படிங்கிறது இங்கேயே பார்த்தாச்சு. ஸோ அது எவ்வளோ அழுக்கு இருந்ததுனால அது போகிற அளவுக்கு அதனுடைய ப்ரெஷர் இருக்குது. நிறைய பேர் நிறையா வாங்குறாங்க, நிறையா இருக்குது, நல்லாவே இருக்குது, எல்லாம் நம்பி வாங்கலாம். நன்றி நன்றி நன்றி. சாமி வணக்கம். வணக்கம். உங்கள் பேருங்க? அகில். அகில், எங்கேருந்து வர்றீங்க? சேலம்ண்ணா. ஏழை சின்ன திருப்பதி. சின்ன திருப்பதி. ஏன்னா சேலத்தில் எங்களுக்கு ஒரு 6000-7000 கஸ்டமர் இருக்கிறாங்க. சரி சரி. அதனால் எப்படி நம்ம கடை இங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்க? யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் நியர்பையில் யாராவது யூஸ் பண்ணுறாங்களா, பார்த்துருக்கீங்களா? இல்லைண்ணா. இல்லை. ஓகே ஓகே. நீங்கள் என்ன மாதிரி கார் கழுவுறீங்க, எதுக்கு, என்ன விலையில் எடுத்துருக்கீங்க? இப்போதான் இனோவா கிறிஸ்டா எங்கள் அண்ணா வாங்கியிருக்காரு. அதை வாஷ் பண்ணி இந்த மாதிரி இதில் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த கடையில் யூடியூப்பில் பார்த்தோம். பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா? ஆ, பண்ணிட்டோம். என்ன ரேட்டில் வாங்கியிருக்கீங்க? அது 7000 சம்திங். 7900. அதாவது 2.5 HP, 150 bar ப்ரெஷர் கூட. ஆமாம் ஆமாம். சி க்ரீன் கலர் உள்ள வந்து எடுத்துருக்கிறீங்க. ஆமாம் சார். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆயில் மாற்றிக்கணும். ஒரு 40-50 மணி நேரம் நேரத்தை கணக்கு வச்சுக்கல அப்படின்னா ஒரு 5-6 மாசமாக கூட கணக்கு வச்சுங்க. ஓகே. கன்னு க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி யூடியூப் பார்த்துட்டு சரி ஸ்வாட் என்டர்பிரைசஸ் வந்து ரொம்ப நாள் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வச்சே தான் கண்டுபிடிச்சி தான் வந்தாங்க. சரி சரி சரி. சரிங்களா, நான் கோயம்புத்தூர் வந்தேன். கோயம்புத்தூர்லேருந்து சரி நம்ம இங்கே போயிட்டு வந்துடும், வந்து நம்ம இந்த இடத்தை பார்த்துட்டு இதையும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். டூ ரேம்ல தான் சார் வந்தேன். இப்போ நீங்கள் எடுத்துருக்கிறது உங்களுக்கு ட்ராக் டிப்பர் லாரி டாரஸ் கலவுறதுக்கு உண்டான ப்ரெஷர் 190 bar உள்ளது. 9900 மோட்டர் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறோம். இது உங்களுக்கு ஓகே, சஃபிஷியண்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லையா? வாஷ் பண்ணி காட்டிடுறேன் பாருங்க. உங்களுக்கு ஓகே சார். பாருங்க சார், இதுதான் சார் நீங்கள் எடுத்துருக்க
ஓட்டோட ஃப்ரெஷ் மாடல் இதுதான் இது. ஓகே சார். ஃப்ரெஷ் பேக்கிங் இது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹெவியான ஒரு கன் வந்துடும் உங்களுக்கு. ஓகே சார். இந்த கன் வந்துடும். இன்லெட் ஹோஸ் பைப் இது வந்து பாத்தீங்கன்னா பக்கெட்ல போடுறதுக்காக இவ்வளவு கொடுக்குற, பைப்ல போடுறேன் எவ்வளவு பெருசு வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து சோப் ஆயில் போடுற சோப்பு டப்பா. இன்லெட் கனெக்டர்ஸ் எல்லாமே இதுல வந்து வந்துடும் உங்களுக்கு. அவுட்லெட் ஹோஸ் பைப் வந்து நல்லா பாருங்க, ஹோஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த நல்ல ஸ்டீல் ஹோஸ் பைப் தான், ஹைட்ரல் காயில் ஹோஸ் பைப் தான் வரக்கூடியது உங்களுக்கு. ஓகே சார். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கும் மோட்டர் வந்து இந்த மோட்டர் தான். இது நம்ம வாங்க வெளியில செக் பண்ணி வாஷ் பண்ணி காட்டிடுறேன் நான் உங்களுக்கு. சரி சார், சரி சார். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் உள்ளே வந்தாச்சு. ஓகேவா, சாரோட ஷாப்புக்கு வந்துட்டு நம்ம காருக்கு வந்து கார் வாஷர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு யதார்த்தமாக வந்தேன், சரி அப்படியே வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சார் அப்படியே வந்துட்டு வாங்கிக்கோங்க, அப்படியே ஒரு வீடியோவும் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி, அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த கார் வாஷர் இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கார் வாஷர் பற்றி சார்கிட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. உங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய சேனலில் போட்டிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி அது இன்ட்ரோலேயே அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன், நிறைய பார்த்தேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்கி ஒரு 10 மாதம் ஆகுது. எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே வச்சு கார் வாஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எனக்கும் கார் வாஷர் தேவைப்பட்டுச்சு. ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் விஷயமா வந்தேன். சரி, அப்படியே வந்துட்டு உங்ககிட்டயே ஃபோன் பண்ணி கேட்டேன், சரி வாங்க நேரில் வாங்க அப்படின்னீங்க. சரி, அதுக்காக தான் வந்திருக்கேன். சொல்லுங்கள் சார், அந்த கார் வாஷர் பற்றி சொல்லுங்கள், அதுக்கு ஸ்பெஷாலிட்டி என்ன சார்? சார், அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன மாதிரி வண்டி வச்சுருக்கீங்க? உங்கள் கார் என்ன காருங்க? அது நம்ம கார் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட். ஓகே, ஏன்னா எதுக்கு கேட்குற அப்படின்னா, ஒரு ஒரு காருக்கு தகுந்தாவது டூ வீலர், புல்லட்டு, மாருதி 800 தகுந்த மாதிரி, ஷிஃப்ட் எட்டியோஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்கு, எஸ்யூவி, ஸ்கார்பியோ, ஜைலோ, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு, டிப்பர் லாரி, டாரஸ். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, என்ன சார் கழுவுறதுல மாருதியை கழுவுனா என்ன, ஷிஃப்ட்டை கழுவுனா என்ன, அது என்ன ஒரு ஒருக்கு ஒரு மிஷின் வச்சிருக்கீங்களே கேட்கலாம். ஏன்னா நான் சொல்றது என்னன்னா, நான் சொல்றது எல்லாம் எதுவுமே பத்தி, இப்போ மாருதி 800 டயர் வேற, ஜைலோவோட டயர் வேற, எக்ஸ்யூவியோட டயர் வேற. ஏன்னா அந்த டயரை தான் ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் ப்ரெஷர் மோட்டர் கொடுக்குறோம். அதனால தான் அதோட ப்ரெஷர் கொஞ்சம் பெரிய வண்டி போக போக கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ அந்த வேரியேஷன் தான். பாடி கழுவுறது ரொம்ப ஈஸி, டூ வீலர் கழுவுறது கூட சிரமம், காரோட பாடி கழுவுறது வந்து ரொம்ப ஈஸியான வேலை தான். நம்ம வந்து கழுவிக்கலாம். ஒரு ஒரு மாடலாகவே நான் வந்து காட்டிடுறேன். இந்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டூ வீலர், புல்லட்டு, மாருதி 800, ஓமினி, நானோ வரைக்கும் இதை வாஷ் பண்ணலாம். இது 1.5 HP மோட்டர், 60-70 பார். பார் அப்படிங்கிறது பவுண்ட் பார், இன்ச் பவுண்ட் பார், ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லுவோம். நம்ம வந்து தண்ணி எவ்வளோ தூரம் போகுது, எவ்வளோ ஃபோர்ஸ் போகிறது அப்படிங்கிறது பிஎஸ்ஐன்னு ஒன்று இருக்கு, பிஎஸ்ஐ கால்குலேட் பண்ணி வந்து சொல்லுவாங்க. வந்து இது வந்து 4900 வருது பேசிக் மாடல், டூ வீலர் மாருதி கழுவுற அளவுக்கு இருக்கக்கூடிய 4900 பாக்கி இருக்கிறது. ஆமாம், இந்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6300 ரூபாய். இது ஆமாம், அதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியல. இது வந்து 2 HP, 1600 வாட்ஸ். இது ஷிஃப்ட் எட்டியோஸில் வாஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு. ஸோ இதில் இன்னொரு மாடலுக்கு ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1600 வாட்ஸ் வரக்கூடியது, 100-120 பார் ப்ரெஷர் வரக்கூடியது, 6300 ரூபாய். இந்த ஸ்ட்ரக்சரை காட்டுறேன் பாருங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரெட்லி 6300 ஒன்று இருக்கு, 6900 ஒன்று இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன். இது வந்து நம்ம பார்த்தது வந்து 6300 ரூபாய். ஆமாம், ரெண்டு வேரியன்ட் இருக்கு, நான் அதையும் காட்டுறேன் பாருங்க. இன்னொன்று வந்து காட்டுறேன் பாருங்க. அதில் வந்து இது வந்து கொண்டு பார்த்தீங்கன்னா 6900, இந்த அந்த பாடிக்கு இந்த பாடிக்கு நல்ல வித்தியாசம். இது வந்து 1800 வாட். நீங்கள் அதில் பார்த்தா 1600. இது வந்து ஏசி மெக்கானிக்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது, கொஞ்சம் காயில் வந்து ஹெவியாக இருக்கும். 1800 வாட்ஸ் வரக்கூடியது. இது ரெண்டில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 6300-6900 சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதை வாஷ் பண்ணி காட்டி, இது கொஞ்சம் காயில் ஹெவியாக வரும், அது வந்து 1200 வாட் சேர்த்து வரும். இது ஒரு 10-20 பார் சேர்த்து வரும். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 HP, 1.5, 2.5, 2200 வாட்ஸ் இங்கே இருக்குது பாருங்க. பெரிய வண்டி கழுவுறதுக்கு கூட்டெல்லாம் குறைக்கலாம். ஓகே ஓகே, மோட்டர்லயே 4900, 6300, 6900, இது 7900. ஓகே, 7900 வரக்கூடியது. இது டிப்பர் லாரி டாரஸ் கலவுறது, இது பாருங்க அப்படியே ஜூம் பண்ணிக்கிங்க. இது 2200 வாட்ஸ், 210 பார் வரக்கூடியது. இந்த லாரி எல்லாம் கலவுற அளவுக்கு இருக்குது வந்து பாத்தீங்க அப்படின்னா 9900 ரூபாய். கார் வாஷர்ல இவ்வளவு வெரைட்டி இருக்கு, இருக்கு இன்னும் இருக்கு பாருங்க. இந்த பாருங்க, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாட்டு பண்ணை எல்லாம் வச்சிருக்காங்க, கோழி பண்ணை வச்சிருக்காங்க, அந்த மாதிரி வச்சிருக்கவங்களுக்கு இது ஒரு யூனிக்கான மாடல். இது வந்து 11900 வரக்கூடியது. வந்து இது இந்த மாதிரி வந்து இருக்கு, வெயிட் அதிகமா
போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கனெக்டர் கொடுத்துருவோம். இது வந்து பைப்ல போடுற கனெக்டர் உங்களுக்கு. இது போட்டுக்கலாம், பக்கெட்லயும் போட்டுக்கலாம். உங்க மோட்டர் வந்து இதுதான்.
இதுதான் உங்க மோட்டர். ஓகே, அந்த உள்ள காட்டின மோட்டர். நம்ம உள்ள காட்டின மோட்டர் இதுதான். ஓகே, 6900 1800 வாட்ஸ் வரக்கூடியது. ஓகே, இதுதான் உங்களுக்கு. இதை நான் இப்போ உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டிடுறேன், பார்த்துடலாம். ஸோ இப்போ சார் வந்து நமக்கு டெமோ காட்ட போறாரு, அதையும் நம்ம பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்மளும் வந்துட்டு இந்த கார் வாஷர் வந்து வாங்கிட்டு போயிடலாம். ஓகேவா? உங்க வண்டிக்கு சஃபிஷியன்ட் இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 HP 1800 வாட்ஸ் இருக்கக்கூடியது. உங்களுக்கு வந்து 6900 வரக்கூடியது. பாருங்க, இன்லிட் பக்கெட்ல போட்டு கனெக்ட் பண்ணிட்டேன் நான். அவுட்லெட்டை இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க, அவுட்லெட்டையும் கனெக்ட் பண்ணிங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பார்த்தோம் இல்லைங்களா, நிறைய உங்க நேரம் இன்னைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற இந்த ஹாஃப் அன் அவர் வீடியோக்குள்ளே யார் யார் வந்தாங்க என்ன அப்படிங்கிற வியூஸ் ரிவ்யூஸ் எல்லாம் கூட பார்த்தோம். ஸோ அதனால வந்து இந்த மோட்டர் இன்றைக்கி நிறைய மாடல் 2-3 இது பார்த்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு ஏரை வந்து இதில் வந்து அவுட் எடுத்துடலாம். புதுசு அப்படிங்கிறது ஏர் அவுட் எடுக்கிறோம். ஓகே, ஹேர் அவுட் எடுத்துகிட்டு இப்போ கன்னை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கன்னை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி இங்கே இப்படி அடிக்க போகிறேன் பாருங்கள். கன்னை அமுத்தி பிடிச்சிக்கிட்டு மோட்டர் ஆன் பண்ணணும். ஓகே, சோப் ஆயில் போடுறது எப்படிங்கிறத பாருங்கள். சோப் ஆயில் போட்டு சார், எந்த ஊர்லேருந்து வர்றீங்க சார்? நாங்கள் அரச்சலூர்லேருந்து வரோம். வெப்சைட்டில் தான் பார்த்து வரோம். வெப்சைட்டில் பார்த்தீங்களா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் யூஸ் பண்ணிருக்காரு, பண்ணுறாரு. அந்த யூசேஜை பார்த்துட்டு சரி பெஸ்ட்டாக இருக்குமேனு வந்துருக்கு. லாரி ஒரு 4-5 இருக்கு. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க இந்த மோட்டரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 9900 210 bar வரைக்கும் வரக்கூடியது உங்களுக்கு. இதை அடிச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு ப்ரெஷர் நல்லா திருப்தியாக இருக்கா? ஃப்ரெண்டு யூஸ் பண்ணதை பார்த்து திரு ஓகேன்ட்டு தான் வந்திருக்கு. அட்வான்டேஜஸ் என்ன, கன்னை அமுத்துனா தான் மோட்டர் ஓடும். கன்னை விட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு டைம் மோட்டர் ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மீட்டர் 1.5 போடுறதுக்கு இந்த மாதிரி ஃபுட்பால் ஃபில்டர் கொடுத்துருவோம். ஓகேங்க, பைப்பில் போடுறதா இருந்தால் இந்த ஃபில்டர் கொடுத்துட்றோம் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்லிட் கனெக்டர் வரல, ஃபில்டரோட வரக்கூடியது இதுவும் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இது வந்து குயிக் கனெக்டர்ஸ் வந்துடும். கன்னை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஊசி வந்துடும். இந்த முதற்கொண்டு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. நான் இப்போ எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு இதில் பாருங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது, கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது. வித்தியாசத்தோடு சொல்லிடுறேன். கீழே கீழே இருக்கிறது இன்லிட்டுங்க, மேலே இருக்கிறது அவுட்லெட்டு. சரிங்க, ஓகேங்களா. இன் இதில் ட்ரபிள் ஷூட் என்னன்னா சில நேரம் மோட்டர் ஓடு தண்ணி இழுக்காது. அப்போ இன்லிட்டை நீங்கள் சரியாக போடல, இன்லிட்டை கழட்டி போட்டால் சரியாயிடும். இன்லிட் அப்படிங்கிறது இந்த பைப்பு தான். ஓகேங்களா, இப்போ நம்ம போட்டிருக்க மாதிரி பாருங்கள். இது இதில் தான் போட்டு வச்சிருக்கேன், இதை காட்டுறேன் உங்களுக்கு. இதை அப்படி கழட்டிட்டு இது உள்ள விட்டுட்டு இதை டைட் பண்ணிவிடுங்க. லாங் எவ்வளோ தூரம் வேணால் கொண்டு போகலாம். இல்லை பக்கெட்டில் போடுற மாதிரி இருந்தால் ஒரு அதிகபட்சமாக ஒரு 4-5 பைப்பில் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் 50-100 கூட போட்டுக்கலாம். அதான் 5 ஆழம் வரைக்கும் உரியும். தானாக உரியறதுங்கிறது 5 ஆழம் பைப் மூலமாக உந்திட்டு வர்றது எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எதுவுமே ராங் த்ரெட் போடாதீங்க. சரிங்க, ஃப்ரீயாக வந்து தெளிவாக போடுவீங்கன்னா. சரிங்க, ராங் த்ரெட் போடாமல் போட்டோம் அப்படின்னம்னா சரிங்க போதும் நமக்கு. இப்போ பாருங்க இது போடுறீங்களா, இது இழுத்து பிடிச்சி சரியாக போடலன்னா தண்ணி இழுக்குங்க பாரு. இழுத்து பிடிச்சிங்க பாரு, சிலிண்டர் மாட்டுற மாதிரி இதில் உள்ள தள்ளிடணும். ரைட்டுங்க பாரு, இந்த கேப் இருக்கக்கூடாது. தள்ளனுக்கு அப்புறம் தான் இதை உடனே. இப்போ பக்கெட்டில் போட்டிருக்கேன், ஒரு பக்கெட் தண்ணிலேயே எப்படி கழுவுறதுங்கிற பக்கெட்டில் வந்து இங்கே வந்து ஃபுட்பால் ஃபில்டர் இருக்கு, டஸ்ட் போகாமல் இருக்கிறதுக்கு. இதில் வந்து ஃபுட்பால் ஃபில்டரோடு இருக்கிறது. ஓகேங்களா, இது போட்டாச்சு. இப்போ அவுட்லெட் இது இந்த ஓஸ் அப்படி வச்சுருங்க, நான் இந்த ஓஸில் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பாருங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை உள்ள தள்ளிட்டு இப்படி லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இவ்வளோதான் லாக் பண்ணிட்டு ஓஸ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் இப்படி பிடிங்க, அந்த ஓஸ் அப்படி தள்ளி பிடிங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் மோட்டர் ஆன் பண்ணி ஏர் எடுத்துக்கலாம் வெளியில். நீங்கள் ஒவ்வொரு டைம் பண்ணணுன்றல புது மோட்டருங்கிறதுனால நான் வந்து அந்த மாதிரி பண்ணுறேன். நான் இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு, ஜீரோலேருந்து மோட்டர் ஆன் பண்ணுறேன். அமுத்தி பிடிச்சிருங்க அப்படியே தண்ணி. இன்னும் கொஞ்சம் நீங்கள் நிற்கிற இடத்துல ஒரு 5 தூரம் போனால் தான் ப்ரெஷர் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக யூஸ் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணக்கூடாது, எம்டியாக யூஸ் பண்ணக்கூடாது. கன்னை உள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதை இந்த இடத்துல கொஞ்சம் கிரீஸ் வச்சுங்க, ஏன்னா ரொம்ப நாள் கழட்டாக முட்டிங்கன்னா துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இதில் 4 அட்ஜஸ்ட்மெண்ட், டயருக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், பாடிக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், கிளாஸுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இப்போ கண்ணை இங்கே மோட்டர் ஆன் பண்ணுங்கள், கொஞ்சம் தண்ணி தோந்தோம். நான் எப்படி அடிச்சு காட்டுறேன், நீங்கள் அந்த மாதிரி அடிங்க. ஒரு நிமிஷம் இருங்க வரேன். கன்னை அமுத்தி பிடிச்சிக்கணும், கன்னை அமுத்தி பிடிச்சி இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் உங்கள் வண்டியில் எவ்வளோ அழுக்கு வெளியே வருது பாருங்கள்.
பண்ணிடுது. அந்த டயரோட டிஸ்கில் இருக்க கிரீஸ், ஆயில், மண், அழுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக வரும். இந்தாங்க நீங்கள் அடிச்சு பாருங்க. பேனட்டுக்குள்ளெல்லாம் அடிச்சிங்கன்னா அந்த டஸ்ட் எல்லாம் நீட்டாக அடிச்சு அடிச்சு பாருங்க. நீங்கள் அடிங்க. சோப் ஆயில் டப்பா ஒன்று கொடுக்குறோம். 3mm கார்க்கு யூஸ் பண்ணுற எது வேணாலும் போல பாதி அளவுக்கு கான்சன்ட்ரேட் ஆகுதுங்க. தண்ணி கம்மியாக ஊற்றுங்க. சரிங்க. அதே மாதிரி ஊற்றிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, சரிங்க, இது ரெண்டு பட்டையும் கிட்டத்தட்ட ஒற்றை மாதிரி வச்சுக்கணும். சரிங்க. ஓகே. ஒற்றை மாதிரி வச்சு பாரு, பட்டை ஓப்பனில் ரெண்டு பட்டையும் ஒற்றை மாதிரி வச்சு. ஓகேங்க. அதாவது இந்த மாதிரி இதில் வர அளவுக்கு வச்சு. சரிங்க. இதை வந்து லாக் பண்ணணும். சரிங்க. லாக் பண்ணிட்டு ப்ரெஸ்ஸிங் டைப்புங்க. ப்ரெஸ்ஸிங் லாக் பண்ணிட்டு சரிங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்கணும். கழுவி பார்த்தீங்களா? ஏதாவது இதுல ஒரு உங்களால ஒரு வித்தியாசத்தை உணர முடிஞ்சதா? எப்படி என்ன இருக்கு? என்ன ஃபோர்ஸ் நல்லா கழுவுதுங்க சார். நல்லா பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு ஃபோர்ஸ். அந்த மோட்டர் பாரோட இந்த மோட்டர் பார் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். ரெண்டாவது இதை யூஸ் பண்ணி முடிச்ச உடனே நீங்க என்ன பண்ணணும்னா, மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு, சரிங்க, பாருங்க இது மேல பக்கம் அமுத்துங்க. இந்த பிரஷர் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இங்க கலட்டணும். பிரஷரோட இந்த கன் ட்ரிகர் அமுத்தி பிடிச்சிட்டு, சரிங்க சார், கலட்டுங்க சார். ஓகே ஓகே ஓகே. தேங்க் யூ. இதை பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுல ஆயில் மாத்துறது, கன் கிளீன் பண்றதுல கொடுக்கிறோம். இப்ப பாருங்க, முந்தி அடிச்சதுக்கு இப்ப இதை நான் வந்து கண்ணை அமுத்தி புடிச்சுட்டு ஆன் பண்றேன். தண்ணி எப்படி அடிக்குதுன்னு பாத்தீங்களா? முன்னாடி நீங்க கை வச்சீங்கல்ல, இப்ப கை வச்சு பாருங்க, சும்மா பாத்து வைங்க, எப்படி கை மேல அடிக்குது பாத்தீங்களா? இப்போ இப்படி இப்படி அடிச்சு கழுவுறதுக்கு இப்ப நீங்க இதை பிடிங்க சொல்றேன். நான் தரம் பாருங்க. இப்ப நீங்க இதை பிடிங்க, இப்ப தரையில அடிங்க சொல்றேன். தரையில அடிங்க, அடிச்சு கழுவி பாருங்க. இதே நல்லா போகுதுன்ட்டிங்க. இப்போ பாருங்க, இப்போ சார்கிட்ட ஒரு வித்தியாசம் தெரியும். அடிக்கலையே பாருங்க. இப்போ 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 அடிங்க பார்க்கலாம். அதுக்கு தான் சொன்னேன், இப்போ இப்போ அந்த பேலன்ஸ் இப்போ எப்படி இருக்கும்? இப்போ அடிச்சு பாருங்க. ஆமாம், இப்போ இப்போ தரையில் அடிக்க இன்னும் வேகம் அதிகமாகும் இதுக்கு. ஓகே, இது எதுக்கு அப்படின்னா, கொடுங்க. இது இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளோர் கிளீன் பண்ணலாம், இந்த மாதிரி அடிச்சிரு கிளீன்லாம். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது அண்டர் சேஸ்லாம் கிளீன் பண்ணுறீங்க அப்படின்னா கூட, உங்கள் வண்டிக்கெலாம் அண்டர் சேஸ் கிளீன் பண்ணுறீங்கன்னா கூட அண்டர் சேஸ் கிளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இப்படி அடிக்கிறப்ப இந்த ஃபோர்ஸ் வந்து நல்ல ஃபோர்ஸாக இருக்குங்க. கையை வந்து தூக்கும் அப்படி. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கன்னு உங்களுக்கு வந்துடும். இது வேணும் அப்படின்னா இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் தனியாக வந்து உங்களுக்கு வந்து நமக்கு வந்து தனியாக கொடுக்குறோம். இந்த கன்னு தனியாக வந்து வாங்கிக்கணும். இது ஒரு 1900, இது வந்து ஒரு 700 ருபீஸ் வருதுங்க. இது உங்களுக்கு தேவைக்கு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதை ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இந்த இடத்த கழட்டுருங்க. ப்ரெஷரோட கழட்டு வேண்டாம். டைல்ஸ் கிளீன் பண்ணுறது, நீங்கள் மொட்டை மாடியெல்லாம் வந்து கிளீன் பண்ணுறது, வேறு ஏதாவது பெரிய லாரி மாதிரிலாம் அந்த பிளாட்ஃபார்ம்லாம் கவர் பண்ணுறதுக்குலாம் இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து தானாக உரியறதுக்கு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி கொடுக்குறோம். பைப்பில் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் உங்கள் ஃப்ளோர்லாம் கிளீன் பண்ணுறீங்கன்னா 50 அடி 100 அடி கூட பைப்பில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அது சாதாரணமாக செடிக்கு தண்ணி அடிக்கிற ஓஸ் தான், விளக்கமே எல்லா இடத்துலையும் கிடைக்கும், நம்மகிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த பைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குறது ஒரு 22 அடி, ஆனால் 35 அடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குறையாமல் வரும். ஒரு சிலர் எங்க எவ்வளோ வேணாலும் போடலாம், அப்புறம் ப்ரெஷர் குறைஞ்சா 35 அடி 40 அடி வரைக்கும் ப்ரெஷர் குறையாது. ஸோ 35 அடிங்கிறப்ப உங்களுக்கு வந்து 10 மீட்டர், ஒரு மீட்டர் வந்து 3.5 அடி வருது. 10 மீட்டர் மோஸ்ட்லி ஒரு ஸ்கொயர் வந்து அவ்வளோக்கு வராது. 10 மீட்டர்னாவே இந்த பக்கம் இந்த பக்கம் பண்ணால் 1200 ஸ்கொயர் மீட்டர் வந்துடும். அப்படி தான் போகிறோம்ல. அப்போ ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாங்க, அது வந்து பண்ணிக்கலாங்க. ஓகே, நம்ம வெறும் வீடியோ மட்டும் எடுக்கல, இடையில இடையில வர சில வாடிக்கையாளர்கள் வந்து அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அந்தந்த விஷயம் எப்படி இருக்குது என்னன்றதை பார்க்குறோம். ஏன்னா ஒரு மோட்டர் மட்டும் பார்க்குறேன், காலையிலேருந்து ஒரு 3 மோட்டர் பார்த்தோம் நம்ம வந்து. ஸோ இவங்க எடுத்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7900 சார் வந்து திருச்செங்கோட்டிலேருந்து வந்திருக்கிறாரு. உங்களுக்கு இது ப்ரெஷர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்களா சார்? ஆமாம், கொஞ்சம் குழந்தைங்க, பெரியவங்க, அனிமல்ஸ் மேலே பக்கத்து, இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து இது காரு, டூ வீலர், போர்ட்டிக்கோ, பாத்ரூமு, டேங்க்கு, ஏதாவது மாட்டு பண்ணுறது, மாட்டு மாடு கழுவுறதுக்கு, கட்டாந்தர கழுவுறதுக்கு, நீங்கள் அந்த ப்ரெஷர் நாசில் அதெல்லாம் கட்டாந்தர கழுவுறதுலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய கொடுத்துருக்காங்க, அரை மாதிரி கொடுக்கறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். நன்றி சார். ஒரு 5 to 7 நிமிஷம் இருக்குங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காருக்கு அப்படியே வந்துட்டு ஒரு சோப் ஆயில் போட்டு காரை வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வீட்டிலே வந்து பண்ணலாம். ஸோ அவர் தான் இப்படி பண்ணுறாரு, சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு, சரி நம்மளே ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றது, அப்படின்றதுக்காக தான். சரி ஓகே, பார்த்தலாமா எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ நம்ம நார்மலாக வந்து இதை பிடிச்சோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபோர்ஸ் அடிக்கும். ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மோடு இருக்குது. இதை நீங்கள் ரொட்டேட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபோர்ஸு, அந்த தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் அதையும் உங்களுக்கு அங்கே பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றது.
நம்ம ஷார்ப்பா அடிக்கணும், ஸ்ப்ரெட் பண்ணி அடிக்கணும் அப்படின்னும் போது வந்துட்டு இதை அந்த மாதிரி வந்துட்டு எல்லா விதமான இதுக்குமே ரொம்ப ஈஸியா வந்துட்டு நீங்க வீட்டில் வச்சு உங்க காரை வந்து நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு கார் கேர்ல போயிட்டு ஒரு கார் வாஷ்ல கொண்டே கொடுக்குறீங்க அப்படின்னா மினிமம் வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா 500-600-700 வரைக்குமே வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க உங்க வீட்டில் ஒரு பக்கெட் தண்ணி வச்சுட்டு நீங்க அழகா ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து உங்க காரை வந்து நீங்க சூப்பரா வாஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ எந்த வித டேமேஜுமே இருக்காது, ரொம்பவே சேஃபா இருக்கு. நீங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ பண்ணும்போது வந்திருந்தாங்க, அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் அதையுமே உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன், அவங்களோட ஃபீட்பேக்குமே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யதார்த்தமாக ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தோம். ஸோ அப்படியே வந்து நம்மளோட காருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வாஷர் வந்து வாங்கிட்டு போகிறோம். ஸோ எனக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஃபியூச்சரில் இந்த கார் வாஷர் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷாப்போட அட்ரஸ், ஃபோன் நம்பர், கூகுள் மேப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் எங்கேருந்து வேணாலும் வாங்கலாம், எல்லா ஊர்களுக்குமே டெலிவரியும் பண்ணிட்டு இருக்காங்க, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய வேரியன்ஸ் இருக்கு, ஒவ்வொரு காருக்கான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன மாடல் வேணும் அப்படின்றது இவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன மாதிரி கார் வச்சிருக்கீங்க, லாரி வச்சிருக்கீங்க, ட்ரக் வச்சிருக்கீங்க, ஜீப் வச்சிருக்கீங்க, என்ன மாதிரி வெஹிக்கிளாக இருந்தாலும் ஸோ அதுக்கு என்ன மாதிரியான இந்த கார் வாஷர் வந்து அவங்க வேணும் அப்படின்றது அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய்.